Praise the Lord. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே இந்த புதிய நாளிலே உங்களை ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் தெய்வீக மன்னாவை கேட்பதற்காக ஆவலோடு காத்திருக்கிற எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற மன்னாவை நான் உங்களுக்காக நான் வாசிக்க நான் விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, அருமையான சகோதரியே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை நீங்கள் அப்படியே விசுவாசித்து அந்த வார்த்தையை நீங்கள் இருதயத்திற்குள்ளே ஏற்றுக்கொண்டு உங்கள் வாயினால் அறிக்கையிடுங்கள். என்ன வார்த்தையை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிறார் என்றார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். என்னை ஆண்டவர் பெரிய ஜாதியாக மாற்றுகிறாரா? என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? என்னை ஆண்டவர், என் பெயரை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவாரா, பெருமைப்படுத்துவாரா? எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் கிடைக்குமா என்ற ஒரு கேள்வியோடு நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்னும் என் வாழ்க்கையிலே ஒரு நன்மையை நான் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறேனே, வருடங்கள் உருண்டோடி விட்டது, புதிய வருஷமும் பிறந்து விட்டது, இந்த புதிய வருஷத்தில் ஆகிலும் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் என் கைக்கு கிட்டுமா என்ற ஒரு கேள்வியோடு கூட என் வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர்களோடு கூட நான் பேசுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலைகளை நீங்கள் பார்த்து நீங்கள் கணித்து விட வேண்டாம். தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை இன்றைக்கு உள்ள வார்த்தை அல்ல, அது எத்தனையோ நாட்களுக்கு அந்த வார்த்தை உங்கள் வாழ்விலே நிறைவேறி கொண்டிருக்கக்கூடிய பொன்னான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை பெற்ற ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, இந்த வார்த்தையை ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கும் பொழுது ஆபிரகாம் ஒரு சாதாரண ஒரு நிலையில் அவன் இருக்கிறான். தேவனுடைய வார்த்தையை ஆபிரகாம் விசுவாசித்தார், இந்த வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறுமா, இந்த வார்த்தையின்படி என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா என்ற கேள்வி அவன் உள்ளத்திற்குள்ள நிச்சயம் எழுந்திருக்கலாம். ஆனால் வார்த்தையை அவன் விசுவாசித்தான். இந்த வார்த்தை ஒரு மனுஷன் சொல்லவில்லை, ஒரு ராஜா சொல்லவில்லை, ராஜாதி ராஜாவாகிய தேவன் அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து தேவனுடைய வார்த்தை வருகிறது, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இதை விசுவாசியுங்கள், நிச்சயமா என்னை கர்த்தர் பெரிய ஜாதியாக என்ன செய்வார், மாற்றுவார். என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், என் வியாபாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். சாதாரண ஒரு நிலையில் இருந்த அந்த ஆபிரகாமை கர்த்தர் அவருடைய பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்தினார் என்றால், ஏன் உங்கள் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்த மாட்டாரா? நிச்சயமாய் பெருமைப்படுத்துவார். கடந்த ஆண்டிலே நீங்கள் கண்டிராத சில ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டிலே நிச்சயம் நீங்கள் பெறப்போகிறீர்கள். தேவன் கொடுக்கிற வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். அம்மா, சகோதரனே, சகோதரியே, தாயாரே, உங்கள் பிள்ளைகளுடைய பெயர்களை கர்த்தர் இந்த வருஷத்திலே பெருமைப்படுத்த போகிறார். பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டிடப் போகிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், நீ இருக்கிற இடத்திலே நீ ஆசீர்வாதமாயிருப்பார், ஆசீர்வாதமாய் நீங்கள் இருப்பீர்கள். இந்த வருஷம் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இந்த வருஷத்தினுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நிறைவாய் உங்கள் வாழ்விலே வந்து சேரும். இது தேவனுடைய வாக்கு, தேவனுடைய வார்த்தை. அப்படியே விசுவாசியுங்கள்,
நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கிற இந்த வார்த்தை இந்த நாளிலே நிறைவேறும். ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையை அவன் அப்படியே விசுவாசித்தான். ஒரு வார்த்தை சொல்லல, தேவனுடைய வார்த்தைக்கு அவன் அப்படியே கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்து அந்த வார்த்தையின்படியே நடக்க ஆரம்பித்தான். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், பெரிய ஜாதியாய் மாற்றினார், அவன் பெயரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார், அவன் உலகத்திலே ஆசீர்வாதமாய் வாழ்ந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறமே. அத்தனை ஆசீர்வாதங்களையும் தேவன் நிச்சயமாய் இன்றைக்கு உங்களுக்கு அவர் தரப்போகிறார். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? ஜெபிப்போமா. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர், என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் நீர் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பீராகப்பா. அவளை பெரிய ஜாதியாக மாற்றுவீராக, அவளுடைய பெயரை எல்லாம் பெருமைப்படுத்துவீராக, அவர்களை எப்பொழுதும் ஆசீர்வாதமாகவே இருக்க உதவி செய்வீராக தகப்பனே. அவருடைய வாழ்க்கையில ஒரு குறைவுகள் காணப்படக்கூடாது. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற அத்தனை பேரையும் இந்த வார்த்தையின்படியே நீ நடத்த போகிறபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.